Hi, assalamu alaikum friends, welcome back to my channel RIZNA Rilan vlog. So indike ena or busy ana day vlog onda dhan paaka poren and morning to evening vlog onda dhan skip pannama kadisi mutum paathu enjoy pannunga. Subscribe pannadhalka kattan subscribe pannikonga, like pannunga, share pannunga, side la bell icon click pannikonga. So ipa 7 o'clock aavudhu Riza baby vandu elumbitaanga school poradhukku sometime konjam aluvaanga sometime vandu surukku elumbiduvaanga so na ivangalukku indiki pasta dhaan senju kudukka poren simple ana recipe undu dhaan naan eppadi seiyrenu paapam so first ku pasta vandu vev vechikolla poren konjam thanniyum and uppum pottu konjam oil add pannikonga ondu kondu utta meegiradhukku ipa adhu veva kaattu maiki theivanadhaan vetti vechikolluvom. So, I am going to make the morning breakfast. Rilan is going to make the morning breakfast. Especially, the fest is going to make the morning breakfast. So, I am going to make the morning breakfast. I am going to make the slice of the morning breakfast. That is why I am going to make the bell pepper. Capsicum. So, that is why I am going to make the morning breakfast. Capsicum taste is going to taste. So, I am going to make the capsicum flavor. I am going to make the capsicum. So na indiki thakkali vetti eduthukolla illa utla available illa so na vandu tomato paste add pannikolla poran oru 2 cloves pola slice vetti eduthukonga pasta இப்ப நல்ல வெந்திருச்சான்னு பார்த்து இது வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க சோ நான் அதே pan தான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி oil add பண்ணிக்கோங்க ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி கடு add பண்ணிக்கோங்க இந்த கடு நல்ல வெடிச்சு வந்தப்புறம் வெங்காயம் add பண்ணி இது நல்ல வதக்கிக்கோங்க வெங்காய மிச்சம் வந்தங்க தேவல லைட் கலர் சேஞ்ச் ஆய வர போல வெட்டி வச்சிக்கிற கேப்சிகம் இதில ऐड பண்ணி இதையும் கொஞ்சம் ஸ்டோ ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு கீல்ஸும் ऐड பண்ணி இத கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி டொமேட்டோ பேஸ்ட் ऐड பண்ணிக்கிறேன் மிச்சம் ऐड பண்ணல கொஞ்சம் தட் பண்ணிக்கிறேன் சோ இப்போ டொமேட்டோ பேஸ்ட் பச்சை வாசம் போகும்போது லைட் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ऐड பண்ணிக்கொள்ளுவோம் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி துண்டு கொச்சை ऐड பண்ணிக்கோங்க ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி மிளகாய்த்தூள் ऐड பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு ऐड பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க So last and final cook panni vechikira pasta idla add panni idu nalla mix panni eduthukonga So macaroni nalla sooda aarana pora avanga tiffen box ready pannuvom Thank you.
ஸோ ரிசா பேபிட்ட டிஃபன் பாக்ஸ் ஸ்கூல் பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ரிசா பேபியை நல்லா வாஷ் பண்ணி ஸோ அவங்கள வந்து ரெடி பண்ணணும். இப்போ ஸோ இப்போ ரிசா பேபி வந்து ஸ்கூல் கூட்டி போயிட்டு கொண்டிருக்கிறேன். ரிசா பேபி வந்து ஸ்கூல் விட்டுட்டு வந்த போகிறோம். கிட்டிமாக்கு வந்து ஃபுட் கொடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் நானும் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ரிலாண்ட உடுப்பு அயன் பண்ணி வச்சுட்டு ரிலாண்ட் டீ எல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் வேலை வலிக்குது. ஒரு 9:00 போல் ரிலானும் எலும்பிடுவார். எலும்பி ரெடியாகி டீ எல்லாம் குடித்து இனி போல் ஒரு 9:20, 9:25 மாதிரி ஆகும். ஸோ ரிலான் போன பிறகு கொஞ்சம் உடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து ரெஸ்ட் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஒரு 11:15 மாதிரி ரிசா வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டி வரப்போவோம். வரப்போல் முன்னுக்கே கெரவன் பேக்கரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு எப்பயுமே வந்து கேக் எடுக்கணும். அசிட்டு அவங்களுக்கு கேக்கும் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து கேக்கேண்டாலே ஆசை. அசிட்டு வரப்போல் எப்போயுமே கேக் வாங்கி கேட்பாங்க. அதே மாதிரி கெரவன் பேக்கரில் வந்து இந்த ஸ்லைஸ் கேக் ரொம்ப டேஸ்டாயிருக்கும். ஸோ ரிசா பேபி வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்களோட ஸ்கூல் பேக்கை செக் பண்ணுவேன். ஸோ ஹோம்ஒர்க் சீக்கிரம் அதே மாதிரி சில சாமானம் வாங்க சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுவரை எல்லாம் வந்து செக் பண்ணி அவங்களுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிவிட்டு ரெடி மற்ற சாமானமே சரி வாங்கணுமேண்டாக்கா அதெல்லாம் வாங்கணுமே அழைச்சிட்டு ஸ்கூல் விட்டு வந்தோடனே நான் வந்து அவங்களோட புக்கை வந்து செக் பண்ணிடுவேன். ஸோ ஒரு மணி போல் ரிசா பேபிக்கு வந்து லன்ச் டைம் கொடுத்துட்டு அவங்க வந்து பள்ளிக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணி சுட்டி மட்டும் கொடுத்துருவேன். ஸோ நான் கிளாஸ் போகணும்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து கிளாஸ் போயிட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு 2:00 ஆகிக்கும். ஸோ நான் என்ன கிளாஸ் போகிறேன்டாக்கா பிரைடல் ட்ரெஸ்ஸிங் அண்ட் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் தான் நான் போகிறேன். இந்த கோர்ஸ் தான் நான் படிக்கிறேன். ஸோ நான் மேரி பண்ண முதலேருந்து எனக்கு வந்து இதே மாதிரி பிரைடல் ட்ரெஸ்ஸிங் கோர்ஸ் ஒன்று செய்யணுமே சொல்லி மிச்சம் ஆசை. எனக்கு அப்போ கிடைக்கல. அப்போ மேரி பண்ண போகிறோம் சரி செய்வோமேன்னு சொல்லி பார்த்து நாய்க்கு போகிறோம். கொஞ்சம் பிஸியாகவே இந்த லைஃப் போன சுட்டி எனக்கு கிடைக்கல. ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கிற சுட்டி நான் இந்த கிளாஸ் போயிட்டு இருக்கிறேன்.
அண்ட் மேரி பண்ணும் போது வந்து நான் வந்து பியூட்டி கல்ச்சர் கோர்ஸ் மட்டும்தான் செஞ்சுக்கிறேன், பிராய்டரி டிசைன் செஞ்சில்ல, பியூட்டி கல்ச்சர் கோர்ஸ் மட்டும் செஞ்சுக்கிறேன். ஸோ கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ அந்தியாவே நான் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணேன்ச்சு, கிளாஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ், ஸோ எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணேன்ச்சு. ஸோ அதெல்லாம் ஷாப்பிங் பண்ண தான் வந்திருக்கிறேன். ஸோ பெட்டாலையும் கொழு சாமானம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டேன். அதே மாதிரி ஸ்வீஸ் பேரடைஸ்ன்னு சொல்லி நுகை கொடியில் இருக்குது, அதுலேயும் நான் கொஞ்சம் சாமானம் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே கிளாஸ், மார்னிங் 10:00 டு ஈவினிங் 5:30 டு 6:00 மாதிரி இருக்கும். ஸோ ஐசிட்டி இன்டர்வல் கொடுப்பாங்க, ஒரு பவளிக்கு மாதிரி இன்டர்வல் கொடுப்பாங்க. ஸோ எங்களோட லஞ்சை முடிச்சுட்டு நான் அப்படியே இப்போ கிளாஸ்க்கு போயிட்டு கொண்டிருக்கிறேன். ஸோ மற்ற கிளாஸில் மாதிரி இல்லாமல் இந்த கிளாஸ் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு கிழமைக்கு உள்ளேயே வந்து சுருக்க மிங்கிள் ஆகிட்டாங்க, ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸ் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதே மாதிரி நல்லா படித்து தந்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இண்டிவிஜுவலாக படித்து தந்தாங்க. இவங்களை வந்து நான் தான் ரிஸ் பண்ணேன்னு எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிசார்டே எக்ஸாம் ரிசல்ட்டும், ஸோ என்ட ஃபைனல் டே எக்ஸாமும் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி சம்டைம்ஸ் ரமஜான் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். இது ரெண்டில் உண்டு இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோ சுருக்க வரும். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உடனே உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இதுக்கு பிறகு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ண போகிறேன். நிறைய ரமதான் ரெசிபிஸ் இருக்குது அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுமே கட்டாயம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்